அகிலம்யூசின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் உலகின் தலைப்புச் செய்திகள் பட்டினி போரின் ஆயுதமாக ஸ்டேல் பயன்படுத்துகின்றது எனவும் தெற்கு காசாவின் ராஃபாவில் இருந்து அறிக்கை வெளியேற்றிருக்கக்கூடிய சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது கடலோரப் பகுதிக்கு மிக குறைந்த மனிதாபிமான உதவிகள் வழங்கப்படுவதால் காசாவுக்குள் பசியின் வெவ்வேறு அறிகுறிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது வடக்கில் சர்வதேச நிறுவனங்கள் அவசர உதவிகளை அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதால் அத்தியாவசிய பொருட்களை பெறுவதற்கு மக்கள் அன்றாடம் மிக பெரும் போராட்டத்தை சந்தித்திருக்கின்றார்கள் வடக்கில் உள்ள பாலஸ்தீனியர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு வழங்க கால்நடை தீவனத்தை நம்பியுள்ளார்கள் கால்நடை தீவனங்கள் கூட அங்கு ஒழுங்காக சென்று சேராத சூழ்நிலையில் அங்கு பல குழந்தைகள் பசியால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அங்குள்ள மக்கள் மனிதாபிமான உதவி ட்ரக்குகளுக்காக காத்திருந்த போது கூட ஸ்ட்ரேலிய ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தி அந்த மக்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள் காயப்படுத்தி இருக்கின்றார்கள் ஸ்டேலிய படைகள் உதவிப் பொருட்களுக்காக காத்திருக்கும் ஒவ்வொருவரையும் சுடும் இதே போன்ற காட்சிகளை நாம் தினமும் பார்க்கின்றோம் இது அவர்கள் திட்டமிட்டு பட்டினிச்சாவை போர் ஆயுதமாக பயன்படுத்துகின்றார்கள் என்பதற்குரிய தெளிவான அறிகுறியாக காணப்படுகின்றது உணவுப் பொருட்களை பெறுவதற்காக அங்கு வரிசையில் நிற்கும் மக்களை சூடு நடத்துவதன் ஊடாக அவர்கள் பசியோடு இறக்க வேண்டும் அதாவது ஒரு பட்டு ஆயுதமாக்கி மிகப்பெரிய ஒரு அட்டுளியத்தை ஸ்டீல் இராணுவம் செய்து கொண்டிருக்கிறது இது குறித்து பலரும் பேசுவதற்கு ஏன் மறக்கின்றார்கள் என சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கேள்வி எழுப்பியிருக்கிறது யுத்தத்தின் காரணமாக அங்கு மக்கள் படுகொலை செய்யப்படுவது ஒருபுறம் இருக்க உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் அல்லது உணவை உட்கொள்ள விடாமல் தடுப்பதனூடாக மிகப்பெரிய ஒரு கொடுமை நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அவர்கள் தற்பொழுது தெளிவாக வெளியிட்டிருக்கின்றார்கள் எதியோப்பியாவில் நடைபெற்ற ஆபிரிக்க உச்சி மாநாட்டில் காசாவில் ஸ்டேலின் அட்டூழியங்களை கடுமையாக சாடியதற்காக பிரேசிலினுடைய அதிபர் லூலாவை கமாஸ் அமைப்பு பாராட்டுக்கள் தெரிவித்திருக்கின்றது பாலஸ்தீனிய குழு காசாவில் நடந்த வெகுஜன படுகொலைகளை குறிப்பாக பிரேசில் ஜனாதிபதியின் கருத்துக்களில் நாஜி படைகள் எவ்வாறு ஜூதர்களை படுகொலை செய்தார்களோ அதே போன்ற ஒரு படுகொலைகளைத்தான் தற்பொழுது ஸ்டேல் பாலஸ்தீன மக்கள் மீது நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர் இரண்டையும் ஒப்பிட்டு பேசியிருக்கின்றார்கள் இந்த கருத்துக்கள் பிடர் நிர்வாகத்தின் ஆதரவுடன் பாலஸ்தீனர்கள் எவ்வாறு கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கான துல்லியமான விளக்கம் என்று கமாஸ் தெரிவித்திருக்கின்றது குற்றவியல் ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் கையில் இருந்தாலும் நமது பாலஸ்தீன மக்களுக்கு அங்கு என்ன நடக்கிறது என்பது பற்றி பிரேசில் ஜனாதிபதியின் அறிக்கையை கருத்தில் கொள்ளுமாறு சர்வதேச நீதிமன்றத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என கமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது பாலஸ்தீனர்கள் நவீன வரலாற்றில் முன்னோடி இல்லாத கொடுமைகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள் எனவும் உலகம் இதுவரை சந்தித்திராத கொடுமைகள் பாலஸ்தீன மக்கள் மீது வெட்ட வெளிச்சமாக நடைபெற்று கொண்டிருப்பதை பிரேசில் அதிபர் தெளிவாக பேசியிருக்கின்றார் என்ற விடயத்தையும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் வடக்கு காசாவில் இன்றைய தினம் ஸ்டேலிய படைகளை இலக்கு வைத்து அல்லக்ஷா படையணி நடத்தி இருக்கக்கூடிய மிக கடுமையான தாக்குதலில் ஸ்டேலிய வீரர்கள் பலர் உயிரிழந்திருப்பதுடன் ஸ்டேலிய வீரர்களுடைய வாகனங்கள் டேங்கிகள் கூட்டத்தை ராக்கெட் மூலம் தாக்கியதாக அல்லக்ஷா படையணி தெரிவித்துள்ளது முன்னதாக அந்த அமைப்பினுடைய டெலிகிராம் சேனலில் மத்திய காசாவில் உள்ள பிரேச் அகதிகள் முகாமுக்கு அருகேயும் ஸ்டேல் வீரர்கள் குழுவை கண்ணிவெடி தாக்குதல் மூலம் தாங்கள் தகர்த்திருப்பதாகவும் மோட்டார் குண்டுகள் ஆட்லரி செல்வீச்சுக்கள் ஊடாகவும் பல தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக அலக்ஷா படேனி தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்டன் தனது பிரெஞ்சு தலைவர் ஸ்டெஃபன் செரோச்சுடன் சந்திப்பில் காசாவில் போர் பரவுவதை தடுக்க வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் என்று பிடன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது பிளிங்டன் மற்றும் செஜ்ரோன் இடையான சந்திப்பு மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டின் ஓரத்தில் நடந்ததாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் லெபனானில் போர் தீவிரமடைவதை தவிர்ப்பது உட்பட காசாவில் மோதல்கள் பரவாமல் தடுப்பதன் முக்கியத்துவம் குறித்து செயலாளரும் வெளியுறவு அமைச்சர் செஜ்ரோனும் விவாதித்துள்ளார்கள் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மோதலை விரிவுபடுத்துவதை நிறுத்துவது அதன் முதன்மையான முன்னுரிமைகளில் ஒன்றாகும் என அமெரிக்கா கூறினாலும் லெபனான் நகரங்கள் மீதான ஸ்டேலின் கொடிய தாக்குதல்களை அமெரிக்கா கண்டிக்க தவறிவிட்டது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அதேபோல கடந்த மாதம் பெய்ரூட்டில் ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்ட பின்னரே ஹமாஸ் மற்றும் கிஸ்புல்லா உறுப்பினர்கள் பலர் ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்ட பின்னரே கிஸ்புல்லாக்கள் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஆனால் அமெரிக்கா இந்த மோதல் பரவுவதை தடுக்க வேண்டும் என வார்த்தைக்கு வார்த்தை குறிப்பிட்டாலும் கூட லெபனானுக்குள் ஸ்டேல் நடத்திய படுகொலைகளை கண்டிக்க தவறியிருப்பதும் ஸ்டேலுக்கு தாங்கள் தொடர்ச்சியாக ஆயுதம் வழங்க மாட்டோம் என்று கூறுவதற்கும் முன்வராமல் இருப்பது அமெரிக்காவினுடைய இரட்டை நிலைப்பாட்டை தெளிவாக காட்டுகின்றது ஏமனில் கவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் அமெரிக்க இராணுவம் மீண்டும் நேற்றைய தினம் இரவு தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் மத்திய கடலில் சென்கொம் வெளியிட்டுள்ள இந்த செய்தி அறிக்கையில் மூன்று நடமாடும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் ஒரு ஆளில்லா நீருக்கடியில் கப்பல் மற்றும் ஒரு ஆளில்லா மேற்பரப்பு கப்பல் ஆகியவற்றை தாம் தாக்கியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக கவுதிகளுக்கு எதிராக நடத்தப்படும் தாக்குதல்களின் வரிசையில் கவுதி படைக்கு எதிராக நடத்தப்பட்ட மிகப்பெரிய வான் தாக்குதல் இதுவாகும் என அமெரிக்க இராணுவம் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்கள் உக்ரைன் ரஷ்ய இடையிலான போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் ரஷ்ய படையின் முக்கிய தளபதி ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தற்போது செய்தி வழியாக இருக்கின்றது இதன்படி ரஷ்யாவின் பதினெட்டாவது படைப்பிரிவின் துணைத் தளபதி உக்ரைன் படையினர் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார் மாகோ மெதலி மகோனிவ் என்ற துணை தளபதியே ஆவார் உக்ரைனில் நடந்த போரில் காயமடைந்த இவர் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு கிரிமியாவின் செபஸ்டபோலில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் ரஷ்யாவின் வடக்கு கடற்படையின் அறுபத்தி ஓராவது கடற்படை காலாட்படை பிரிகேட்டின் பொறுப்பாளராக இருந்த இவர் மகா மெட்ஸ்னோவ் தஜிகிஸ்தானில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது எனவும் இவர் உக்ரைன் போரில் ரஷ்யாவின் மிக முக்கியமான கடற்படை நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக இருந்தார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் நடைபெறும் முனிச் பாதுகாப்பு மாநாட்டில் வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் கலந்து கொண்டுள்ளார் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாலஸ்தீனிய வெளியுறவுத்துறை மந்திரி ரியாத் அல் மாலிக்குடன் முக்கியமான சந்திப்பை நடத்தியிருப்பதாக தன்னுடைய சமூக வலைப்பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாலஸ்தீன வெளியுறவு மந்திரியை சந்தித்ததில் ரியாத் அல் மாலிக் காசா நகரிலுள்ள தற்போதைய நிலைமை குறித்தும் பாலஸ்தீனர்கள் அங்கு எதிர்நோக்கும் இடர்கள் யுத்தத்தின் தன்மை குறித்து பல்வேறுபட்ட விவாதங்களை தாங்கள் மேற்கொண்டதாக ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் உலகளவில் பிரபலமான சமூக வலைதளமான ஜூடியூப் நிறுவனத்தின் முன்னாள் சிஇஓ தலைமை செயல் அதிகாரி சுசன் உசிஜி ஹி அவருடைய மகன் மார்க்கோ டிராப்பர் வயது பத்தொன்பது கலிபேனியா பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்று வந்தார் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் பல்கலைக்கழக வளாகத்தில் மார்கோ மயக்க நிலையில் கிடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து போலீசார் மருத்துவக் குழுவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் விரைந்து வந்த மருத்துவ குழுவினர் மயக்க நிலையில் இருந்த பரிசோதனை செய்து பார்த்தார்கள் ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்ற விடயம் தெரிய வந்துள்ளது மார்க்கோ அதிக அளவில் பொருளை பயன்படுத்தி இருக்கலாம் எனவும் அதில் அவர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள் ஜிடிப் நிறுவனத்தின் முன்னாள் சிஇஓ மகன் பல்கலைக்கழகத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அமெரிக்கா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நீசுடன் இணைந்திருங்கள் நன்றி